Hi guys, iniya kaalai vanakkam. I am KR Ganesh. Neethu pathinga na rendu call kuduthunna 29/7/2021 buy call nu sell call nu. But adu pathinga na rendu mene neethu vande activate aavala. So it put us zero. Ena andha eda vanda mattum dhaan na trade pandradanaala andha eda neethu varala rendu edamume touch aagala. Adanaala we put us zero. Today vande pathinga na 37/2021 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஸோ வாங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் லெவலில் தான் பை எடுக்கிற மாதிரி இருக்குது. பை எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு தான் அதுக்கப்புறம் கீழே வரும், என்னோட கெஸ்ஸிங் படி. அதனால் நான் எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி கெஸ் பண்ண போகிறேன்னா 35,050 என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல போட போகிறேன். 35,050 அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி தான் கான்ட்ராக்ட் வந்து புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் தள்ளி எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா பக்கமாக எடுத்தனா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி எடுக்கிறது சேஃப். ஸோ 34,400 தான் இன்றைக்கி என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் பை எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துல எங்கே எடுத்தாலுமே இன்றைக்கி ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எதனாலனா ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோவில் இருக்குது, பை சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ஃப்ளோவில் கொண்டு வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் எதிர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு நான் ட்ரேட் எடுக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நிறையா ஒன்று ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் ஒவ்வொரு ட்ரேடுமே சொல்லிகிட்ருக்கிறேன். நான் எடுக்கிற நான் என்ன ட்ரேட் பண்ணுறனோ அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டு என்னடா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ வாங்க நாம் இன்றைக்கான எக்ஸல் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ பை தேர்ட்டி டார்கெட் 250 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வைக்க போகிறேன். எனக்கு கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸ்டாப் லாஸ் 34,200 அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா டெக் செல் 35,050 டார்கெட் 34,800 ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அதே 200 பாயிண்ட்ஸ் தான், 35,250. ஓகே கேஸ், இதுதான் இன்றைக்கான நான் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லெவல்ஸ். நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த இடம் வந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு. கண்டிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இடம் டச் ஆகலை, அதனால் மார்க்கெட் வந்து நான் ஆர்டர் போட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அந்த இடம் வரல, டச் ஆகலை. ஸோ ப்ராஃபிட்டோ லாஸோ நம்ம எந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த இடம் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மார்க்கெட் வந்துங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் டவுன் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக அதை சப்போர்ட்டை தொட்டுட்டு நான் போட்டிருக்க இடம் தொட்டுட்டு கண்டிப்பாக 250 பாயிண்ட்ஸ் வருங்கிறது என்னோடய நம்பிக்கை. எப்போவுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறப்ப எக்ஸல் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்குங்க, அது ஒரு நல்ல பிஹேவியராக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி சொல்லலாம்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பேங்க் நிஃப்டியை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம நிறையா போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு அது இதுன்னு பார்க்குறத விட ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு அதை மட்டும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 35,200 எல்லாம் வெறும் 12 பாயிண்ட்ஸில் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. அதனால் ஆனால் நல்ல ஒரு டார்கெட் 300 or 400 டார்கெட் வந்துச்சு 27/7/2021. சார்ட்டில் பின்னாடி பேக் அண்ட் போய் பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி காட்டல. ஏன்னா 12 பாயிண்ட்ஸில் மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு அது மிஸ்ஸிங் தான், அந்த இடம் வந்து அந்த ஆர்டர் வந்து எடுத்துக்காது. ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஸோ ஓகே அந்த இடம் டச் ஆன மாதிரி கணக்கில் எடுத்துகிட்டு ப்ராஃபிட் காட்டுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வேணாம், நம்ம ஜெனியூனாக எடுக்கலாம். எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ லாஸ் வருதோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கால்ஸ் இது தான் நான் எடுக்க போகிற கால்ஸ். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு மார்க்கெட்டு. மார்க்கெட் வந்து ஒரு பை எடுக்குங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், டுடே அனலைசிஸ் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனில். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ், சி யூ டுமாரோ. ஹாவ் எ ப்ராஃபிட்டபிள் டே.